இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில யாரு பாப்புலாரிட்டி அப்படிங்கிற ஒரு டாஸ்க்ல வரிசையாளர் நிப்பாட்டப்பட்டிருக்காங்க. எடுத்துக்கிட்டா மணி, ஜோவிகா, அப்புறம் கோல் சுரேஷ், அப்புறம் நம்ம கேப்டன், கூடவே மாயாவும். இப்போ இவங்கள யாராவது ஒருத்தவங்கள தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் பிரதீப் கோல் சுரேசனை தேர்ந்தெடுத்துறாரு. ஆனா விஷ்ணு கோல் சுரேசனும் மணியும் ரொம்ப நல்லா பண்ணதா சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு நான் கோவித் மணி ப்ரோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணனுக்கு ஒரே அதிர்ச்சி. டே, இது மூலமா உங்களோட உண்மையான முகம்லாம் நல்லா தெரியுதுடா அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமாவே தெரியுது. ஏற்கனவே இந்த ஷோவை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது விஷ்ணுவும் சுரேஷும் எப்பவுமே ஒன்னா ஒரே பெட்ல பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. தன் கூடவே இருக்கிற ஒருத்தன் தனக்கு சப்போர்ட் பண்ணலையேங்கிற வழி அவரோட முகத்துல தெரியுது. இது முடிஞ்சு சுரேஷ் அண்ணன் அப்புறம் விஷ்ணு பெட்டுக்கு போயாச்சு. பேசிட்டு இருக்காங்க. அப்ப சுரேஷ் அண்ணன் சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் அனுபவத்துல சொல்றேன், முதல்ல ஒரு ஆடு அப்படின்னு எப்படி போதோ அது பின்னாடியே தான் இன்னொரு ஆடும் போகும் அப்படின்னு சொல்லவும், என்னென்ன சொல்றீங்க? ஆமா, அதே மாதிரி நீ என் பேர சொல்லியிருந்தா வரிசையா எல்லாரும் என் பேரே சொல்லியிருப்பாங்க. இப்ப மணிக்கு கிடைச்ச ஸ்டாரு எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க இருந்த ஒரு ஆளு, பூர்ணிமா தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு அப்படின்னு பூர்ணிமா சொல்றாங்க. உடனே அவன் சொல்லவும் விஷ்ணு சொல்றான், அண்ணே என்னென்ன அப்பெல்லாம் கிடையாதுன்னு அவங்கவுங்க இஷ்டப்படி தான் போடுவாங்க. அதெல்லாம் இல்லடா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை காமெடி பீஸா தான் வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கூடயே இருந்துட்டு நீயே போடல பாரு. பூர்ணிமா போடுவான்னு கூட நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீ போட மாட்டேன்னு நான் நினைக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லவும், என்னென்ன இப்படி என்ன கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஷ்ணு. விஷ்ணு உடனே, அண்ணே இது ஒரு கேம் தானே, விடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறான். ஏ, அப்படிலாம் விட முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பூர்ணிமா, இது ஒரு கேம் ஷோ தானே அப்படின்னு சொல்லவும், கேம் ஷோவா, யார் சொன்னா? அண்ணே இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேம்னு, இது எல்லோரும் பார்க்கறதுக்காக அப்படி தானே? என்னம்மா சொல்கிற, இது ஒரு ரியாலிட்டி ஷோ, ஆனால் இதில் கூட என்னை காமெடி என்ன தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு அண்ணன் ரொம்பவே சீரியஸாக எமோஷ்னல் ஆகிட்டாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக விஷ்ணு கோல் சுரேஷை சொல்லியிருக்கணுங்கிறீங்களா? இல்லை கோல் சுரேஷும் மணி ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறப்ப யார் நல்லா பேசினான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப விஷ்ணு, நீங்கள் வார்த்தையை பார்த்து பேசுங்க அப்படின்னு பூர்ணிமா ஆரம்பிக்கிறாங்க. என்ன புரியல அப்படின்னு விஷ்ணு கேட்க, இல்லை நீங்கள் அப்போ சொல்லும்போது என்னதான் இருந்தாலும் நீ தோத்துட்டல அப்படின்னு சொன்னீங்க, அது எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், நீ ரொம்ப முகத்தில் எக்ஸ்பிரஷன்லாம் காட்டிட்டு ரொம்ப ஆக்டிங் பண்ணாத, சரியா நேர்மையாக பேசு. நீ ஒரு கேம் விளையாண்ட முடிக்கிற, இந்த கேம் இப்படி தானே நீ புரிஞ்சுக்கிட்டத மற்றவங்க கிட்ட போய் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னோட பார்வையில் தானே எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல, இதில் என்ன தப்பு இருக்குது? நான் புரிஞ்சுதான் மற்றவங்ககிட்ட சொன்னேன், ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு பூர்ணிமா கேட்குறாங்க. அதுக்கு விஷ்ணு, இந்த ஒரு கேமை ரூல்ஸ் புக்கில் அவங்க எழுதி கொடுத்துட்றாங்க, நீங்கள் வாசிக்கிறீங்க, எல்லாரும் அதை கேட்குறாங்க, அவங்க அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதுபடி அவங்க விளையாடுவாங்க, அதுதான் கேம். நீங்கள் என்னென்னா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது எல்லாரும் அப்படி சேஃபாக தானே விளையாடுவாங்க, பின்ன கேம் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்க பூர்ணிமா, அப்போ நான் சொன்னால் எல்லாருமே அதை கேட்டு விளையாட ஆரம்பிச்சுருவாங்களா அப்படின்னு கேட்டு சண்டை போடுறாங்க. கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க பூர்ணிமா. பூர்ணிமா மாயாவும் வெளியே இருக்க சோபாவில் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அவர்கிட்ட வேறு எதுவும் தப்பாக சொல்லலை, கேம் புக்கில் அந்த ரூல் புக்கில் இருந்ததை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதில் என்ன தப்பு இருக்குது? ஆமாப்பா, நீ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் கேம் ஸ்மூத்தாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. அப்போ நான் பண்ண தப்பு இல்லை தானே, நீங்கள் எப்படி ரூல்ஸ் புக்கில் இருக்கிற பார்த்து ரூல்ஸ் போடலான்னு கேட்குறாரு. நான் எங்கே ரூல்ஸ் போட்டேன், அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேனா அப்படின்னு கேட்கவும் மாயா, இல்லை நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே அவர் சீரியல்லாம் பார்த்துருக்கேன், அவர் அவ்வளோ பெரியவர், இந்த கற்றுக்கத்துறாரு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் ஆர்கியூமெண்ட் பார்க்கும்போது பூர்ணிமாவுக்கு புரியணும்னு சொல்லி விஷ்ணு கத்துன மாதிரி தான் இருக்குது, தவிர விஷ்ணு சண்டை போட்ட மாதிரி தெரியலை. அவரோட ஒரு பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ரூல்ஸ் புக்கில் இருக்கிறத அவங்க படித்தா போதும், அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸில் அவங்கவுங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வச்சு விளையாடட்டும், அப்போ தானே ஒவ்வொருத்தவங்களாம் வெளியே அனுப்ப முடியும், எல்லாரும் சேஃப் கேம் விளையாண்டா எப்படி இருக்கும்னு விஷ்ணு சொல்கிறாங்க. ஆனால் பூர்ணிமா என்ன சொல்கிறாங்க, கேமே புரியாமல் விளையாடுறப்ப அந்த டீம் கேம் தானே, அது டீம் ஒர்க் தானே, அதில் நம்ம தோற்று போயிடுவோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஷ்ணு சொல்கிறது கரெக்டாக, ஒரு ரூல் கொடுக்குறாங்கன்னா அதை தன்னோட பார்வையை மற்றவங்க மேலே திணிக்கக்கூடாது அப்படின்னு விஷ்ணு சொல்கிறாரு. ஆனால் பூர்ணிமா, இல்லைங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் எல்லாரும் சேர்ந்து விளையாண்டாதான் அதில் வின் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேத்தில் யார் சொல்கிறது கரெக்டு? விஷ்ணு கோல் சுரேஷ்க்கு ரகசியமாக அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் இதே மாதிரி விளையாட்டாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், தூக்கி எரிஞ்சிருவானுங்க. நேத்தே கேமை விளையாட்ட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க, எல்லாரையும் நம்பாதீங்க, சிரிச்சுக்கிட்டே முதுகில் குத்திட்டு போயிட்டே இருப்பானுங்க அப்படின்னு சொல்கிறான்.
அதுக்கு கோல்ஸ் ரேஸும் வயசு தான் ஆயிருக்கு. யார் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னே தெரியலை. இப்போ சிங்கத்தை எடுத்துக்கோ, கர்ஜிக்கும் தெரியும், மாடுனா கத்தும், குதிரைனா கணைக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலை. நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, திடீர் திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, சண்டை போடுறாங்க, டெம்பர் ஆயிடுறாங்க, ஒன்றுமே தெரியலை. இந்த வீட்டில் ரியலான கேரக்டரோடு இருக்கிறது பிரதீப் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஒரு கேமை கொண்டு வராரு. என்னன்னா, இவங்க பிக் பாஸ் சூப்பர் ஹவுஸில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த கடன் அடைக்கிறதுக்காக ஒரு டாஸ்க். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட். ஒரு வெயிட் மிஷின் மாதிரி இருக்குது, அதில் இவங்க எல்லாரும் போய் நிற்கணும் போல். போகிறப்ப கையில் ஏதாவது பொருள் கொண்டு போய் நிற்கணும். எக்ஸாம்பிள், இப்போ 500 கிலோ இருக்குதுன்னா 500 கிலோ விட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடாது. சரியாக நின்றுட்டாங்கன்னா இவங்க கடனை அடிச்சிருவாங்க. மொத்தம் 55,000 கிட்ட வாங்கியிருக்காங்க. ஒரு 12,000 ரூபாய் இதில் அடைச்சிடலான்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொன்றே கையில் தூக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மணி நல்ல ஒரு பிளாங்கெட்டை சுருட்டி கையில் எடுத்துகிட்டு நிற்கிறான். பிரதீப் அங்கே போயிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா அப்படின்னு சொல்லவும், என்ன அப்படின்னு கேட்குறான். நம்ம இந்த கேமில் தோத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, என்ன கேட்குறீங்க, புரியலையேன்னு கேட்குறான் மணி. இல்லை, இதில் தோத்துட்டோன்னா பொண்ணுங்க மேக்கப்பை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அது நம்ம பசங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தானே அப்படின்னு கேட்குறாரு பிரதீப். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம், பொண்ணுங்களை வெளியேந்து அத்தனை பேர் பார்ப்பாங்க. மேக்கப் இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் கொஞ்சம் நார்மலாக ஒரே லெவலில் வந்துடும்ல. இப்போ அவங்க நிறைய மேக்கப் போட்டு அப்படி இருக்கிறதுனால நிறைய பசங்க அவங்களுக்கு ஓட் பண்ணி ரொம்ப நாள் இருக்க வைப்பாங்கள்ல அப்படின்னு கேட்கவும், ஐயையோ என்னென்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு, எல்லாத்தையும் அழிச்சிருங்க அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை பார்த்து கையாட்டுறான் மணி. ஒரு வழியாக கேம் விளையாடுறாங்க, ரெண்டு டேர்ன்லேயும் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடுறாங்க. ஸோ உங்களோட கடன் அடைப்பட்டுட்டுன்னு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரதீப் கிச்சன் ஏரியாவுக்கு போறாங்க. அங்க ஐஸ்வர்யாட்ட பேசுறாங்க. என்ன தூங்கவே மாட்டேங்கறீங்க சரியா அப்படின்னு கேட்கவும், கூடவே மகேந்திரனும் இருக்காரு. பேசுறப்ப ஏன்னா மகேந்திரன் தானே எல்லாருக்கிட்டயும் சொல்றாரு, பிரதீப் தூங்குறது இல்ல, காலையில 4 மணிக்கு எஞ்சிடறான், நைட்டு 12 மணிக்கு உலாவுறான்னு. அப்ப இந்த மனுஷன் தூங்குறது இல்ல போல, சரி என்னவோ நடக்குது. அப்ப பிரதீப் சொல்றான், இல்லங்க, எங்க வீட்டுல எல்லாம் நைட்டு 8 மணிக்கு படுத்துட்டு காலைல சீக்கிரமா எஞ்சிடுவேன், ஆனா இங்க எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு கேட்க, உடனே ஐஸ்வர்யா சொல்றான், எனக்கு என்னவோ இது வந்து எனக்கு சேஃபான ஏரியான்னு தோணலை. உடனே அந்த பொண்ணு, வாட், ஏன் அப்படி அப்படின்னு கேட்க, ஆமாங்க, இவங்க எல்லாருமே என்னை சுற்றி நிற்கிறாங்க, என்னை எப்போ அடிக்கலாம் கொல்லலாங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன நீங்கள் ரொம்ப இதாக பேசுகிறீங்க, என்ன கொல்ல மாதிரி எனக்கு புரியலை அப்படி சொல்லவும், இல்லை நான் ஓவராக இமேஜின் பண்ணுறேன்னு புரியுது, ஆனால் இது அந்த மாதிரி தானே, ஓ நீங்கள் இது ஒரு கேமை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமான்னு பிரதீப் சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கிறப்ப சொல்கிறாங்க, இல்லை இந்த பொண்ணுங்களுக்கு மேக்கப்லாம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் தானே, நிறைய பசங்க வெளியேந்து பார்ப்பாங்கல்ல, உங்களுக்காக ஓட்டு போடுவாங்கல்ல, எங்களுக்கு அடி போட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து கொஞ்சம் வெளிவா, கொஞ்சம் ஒரு மெச்சூர்டான மனநிலையில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிரதீப் லைஃப்பில் நிறைய அவமானம் வலிகள் சந்திச்சிருக்கலாம், தோல்விகள் சந்திச்சிருக்கலாம். ஸோ இந்த ஒரு மேடையை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும், எந்த ஒரு காரணம் கொண்டு நம்ம வெளியே போயிடக்கூடாதுன்னு ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பார்க்க பாவமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கோவமாக இருந்தால் கூட, ஆனால் இவர் பண்ணுறது அவரோட லைஃப் எல்லாத்தையும் பார்க்குறப்ப, சரி கடவுளாக இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது. அதுக்கு ஐஷு, அப்போ மேக்கப் போடுறது தப்புன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டதுக்கு பிரதீப், அதெல்லாம் இல்லைங்க, இப்போ எடுத்துக்காட்டா இப்போ மூவி வந்ததில் த்ரிஷாவை எடுத்துக்கோங்க, அவங்க அந்த மாதிரி மேக்கப் போடலன்னா நம்மலாம் குந்தவைன்னு ஒத்துப்போமா, அதனால் பொண்ணுங்க மேக்கப் போடுறது அழகு தான், பார்க்க ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் இந்த கேமுக்கு உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து அவர் எவ்வளோ பயப்படுறாருன்னு தெளிவாக தெரியுது. மோஸ்ட்லி பொண்ணுங்க அழகாக இருக்கிறது ப்ளஸ்ஸுனா ஆண்கள் கம்பீரமாக, இது வந்து கொஞ்சம் முற்போக்கானதாக இருக்கலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக கம்பீரமாக தைரியமாக நின்று அடித்து விளையாடுறதா அழகு. இதுக்கு முந்தின சீசன்லாம் கூட பார்த்தோன்னா ஆரியனெல்லாம் என்ன மேக்கப் போட்டுக்கிட்டா இருந்தாங்க, ஆனால் ஓவியாவுக்கு எப்படி ஒரு ஆர்மி இருக்கோ அந்த மாதிரி ஆரிக்கும் இருக்கதுன்னு செய்யுது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி விளையாண்டா உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஆர்மி கிடைக்கும். சரி இதோடையாவது விட்டாரான்னு பார்த்தா மறுபடியும் பூர்ணிமாட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, அங்கேயும் இதையே தான் பேசுகிறாங்க. நீ மேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டாஸ்க் நடக்கிறப்ப ஒவ்வொரு டைமும் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வர, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன பேசுகிறீங்க, நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரலன்னு டாஸ்க் நிற்குதா, அந்த கேட் ஓப்பன் ஆனதானே நம்ம எல்லாரும் போய் பண்ண முடியும், எனக்காக ஒன்றும் நீங்கள் காத்திருக்கலையே அப்படின்னு பூர்ணிமா சொல்கிறாங்க. வேணாம் மச்சான், பேச பேச ஒன்று அசிங்கப்படுத்தின மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான் பிரதீப். அதுக்கு பூர்ணிமா கொஞ்சம் கூட சிலைக்காமல், நீங்கள் அசிங்கப்படுத்தினா நானும் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். சின்ன பொண்ணாக இருந்தால் கூட நல்ல மென்டலி ஃபிட்டாக இருக்காங்க, யார் என்ன பேசினாலும் முகத்தில் சிரிப்பு மாறலையே, ஆனால் செம்ம இடிங்க. சரியா இந்த பசங்களுக்கு கூட அந்த சொல்லுவாங்க இல்லையா, சூது வாது அதெல்லாம் எதுவும் தெரியறது இல்லைன்னு, ஆனால் இந்த அம்மா தப்பு சொல்ல முடியாது, சரியான விஷயத்த சரியான மேடையில் டென்ஷன் ஆகாமல் சிரித்த முகமாக செம்மையாக அவங்க பாயிண்ட்டை எடுத்து வச்சுட்டு தான் நகல்றாங்க.
கிட்டத்தட்ட ஜோவிகா மாதிரி அப்படின்னே வச்சுக்கலாம். நல்லா கவனிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் தான் பிரதீப் அதையே மறுபடி பேசுறாருன்னு தெரியுது. அவங்க பேசுறப்ப சொல்றாரு, இல்லை என்கிட்ட நிறைய ட்ரெஸ் கிடையாது, நான் உள்ள வரப்பவும் என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை தான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ சண்டே கமல் சாரை மீட் பண்றப்பவும் நான் இருக்கிற ஏதாவது ஒன்று தான் போடுவேன். இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ரெட் டிஷர்ட் கூட நான் ரெண்டாவது தடவையாக போடுறேன் அதுக்குள்ளே. அப்போ இப்படி நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஃபுல் மேக்கப்பை போட்டு விதவிதமாக ட்ரெஸ்ஸை போட்டு நடந்து நீங்கள் பேசுகிறப்ப நீங்கள் பேசுறது தானே எல்லாரும் கவனிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே, இப்படி விதவிதமாக ட்ரெஸ் போட்டு மேக்கப் போட்டு இப்படி பேசுறவங்களை பார்த்து நம்ம ஓட்டு போடுவோமா? இல்லைனா மனுஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பேச்சு எப்படி இருக்கு, அவனோட கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு அதை பொறுத்து நம்ம ஓட் பண்ணுவோமான்னு கமெண்ட் பண்ணுங்க.